சட்டப்பேரவை இன்றும் கூட நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிற பொழுது நான் ஏன் இங்கே வந்தேன் என்று சொன்னால், நாங்களெல்லாம் சட்டமன்றத்துக்கு செல்வதற்கு அடித்தளமாக இருந்த குருகுலம் நடத்துகிற நிகழ்ச்சி, அதுவும் நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு இது போன்ற ஒரு நிகழ்ச்சி எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கரும்பு தின்ன கூலியாக வேண்டும். எனவே தான் நான் அங்கே அனுமதி பெற்று விடை பெற்று இங்கே ஓடி வந்தேன். தாமதத்துக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன். இந்த புத்தகத்தை உடைய பெயரை பார்க்கின்ற பொழுதே மிகப்பெரிய வெடிகளும் கண்ணி வெடிகளும் அணுகுண்டுகளும் இதில் இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இதை நான் படிக்கவில்லை. நான் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாலும் கூட, தோழர்கள் அல்லது தலைவர்கள் பேசக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட ஏதாவது சில பக்கங்களை புரட்டி பார்த்து சிலவற்றை என்னால் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட நான் ஆசிரியை அவர்களிடத்திலே சொல்லுகிறேன், இவற்றை நான் முழுமையாக படித்துவிட்டு நான் இது பற்றிய ஒரு கடிதமோ, ஏன் கடிதம் எழுத வேண்டும், இந்த இடம் இது நம்முடைய தொகுதி, உங்களை எப்பொழுது வேணாலும் வந்து சந்திக்கலாம், இது பற்ற கருத்துக்களை தெரிவிப்பதற்கு எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் 2-3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்றது. ஐயாவுடைய பிறந்த தினத்தை சமூக நீதி நாளாக தமிழக அரசு கொண்டாடப்படும், அதற்கான உறுதிமொழியை எல்லோரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவிப்பை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பை வரவேற்று ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஆதரித்து பேசுகிற பொழுது, இறுதியாக அவை முன்னவர் அவர்கள் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் எழுந்து பேசுகிற பொழுது, அவருக்கே உரிய பாணியில் இந்த சுயமரியாதையை யார் ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை, இன்னும் சொல்ல போனால் சூடு இருக்கிறவர்கள் சொர்ணம் இருக்கிறவர்கள் யார் வேண்டுமானாலும் இதை ஏற்றுக்கொள்ளட்டும், அது ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி கவலை இல்லை என்று வெளிப்படையாக சட்டப்பேரவையில் போட்டு உடைத்தாலும் கூட ஒன்றை சொன்னார். இயக்கங்கள் எத்தனை வேணாலும் தோன்றலாம், இயக்கங்களுடைய கொள்கை என்னவெனா இருக்கலாம், ஒன்று தேர்தலில் நிற்கக்கூடிய இயக்கங்களாக இருக்கலாம் அல்லது சமூக பணி ஆற்றக்கூடிய இயக்கங்களாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் கூட ஒரு வீரியமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட கழகம். அந்த திராவிட கழகத்தை வீரியமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியருக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சட்டமன்றத்தில் நம்முடைய அவை முன்னவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தாய் கழகம் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளாமல் போனால் அது என்னுடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக, அல்லது நானே என்னுடைய வாய்ப்பை நான் தக்க வைத்து கொள்ளாத ஒரு நிலை ஏற்பட்டும் என் கருதி தான் நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். இது காலத்தின் தேவை. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இத்தகைய புத்தகங்கள் வெளிவர வேண்டும், இத்தகைய மேடைகள் தேவைப்படுகிறது, இத்தகைய கூட்டங்கள் தேவைப்படுகிறது. காரணம், தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது என்று சொல்லியிருந்த நாமெல்லாம் கூட சற்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு 5 இதழாக தாமரை மறந்திருக்கிறது இன்றைக்கு சட்டமன்றத்தில். எப்பொழுதெல்லாம் ஒன்றிய அரசை பற்றி ஒரு பேச்சு எடுபட்டாலோ, எப்பொழுதெல்லாம் பாரத பிரதமரை பெயரை உச்சரித்தாலே உடனே அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கையை தூக்குகிறார் அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக. இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், மெல்ல மெல்ல இதை அனுமதித்தேமே ஆனால் நாளை தாமரைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள் மலர்ந்து விட்டால் தமிழ்நாட்டை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சித்தாந்தத்தை, தந்தை பெரியாருடைய கொள்கைகளை, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்றிருந்தாலும் கூட, நாம் சாதாரணமாக பாதுகாக்க வேண்டிய இந்த கொள்கைகளை, இந்த சமுதாயத்தை பிறகு தடிகொண்டு பாதுகாக்க வேண்டும், அதிகமான பலம் கொண்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். நான் மிக யதார்த்தமாக சொல்லுகிறேன். எனவேதான் முளையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய பாட்டனார்கள், நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஆரம்பத்திலேயே அவற்றினுடைய தலையை தட்டி தட்டி வைத்திருக்க காரணத்தினால்தான் இன்று வரையும் கூட தமிழ்நாட்டுக்குள் அவர்களால் ஆட்சிக்கு வர முடியலை, அல்லது முதல் வரிசையில் வந்து அமர்வதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள், எது உண்மை எது பொய்,
எதை நம்புவது, எதை நம்ப முடியாமல் போகுவது என்ற அளவிற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே குறிப்பிட்டுவிட்டு சென்றிருக்கிறார் அல்லவா? அதாவது தங்களுடைய காரியத்தை செயல்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக உள்ளே ஊடுருவி அவர்களுக்காக பேச வைத்து அவர்கள் காரியத்தை சாதித்த பிறகு கண்டுகொள்ளாமல் சென்று விடுவார்கள் என்று சொன்னார். அதுதான் உண்மை. இந்த தமிழகத்திற்குள் ஏதோ புதுவிதமான ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வருவது போலவும் அல்லது புதிய ஒரு தாத்பரியத்தை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்து எல்லாம் தூங்கியிருக்கிற சமூகத்தை விழிப்புணர செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக அவர்கள் இன்றைக்கு கருதி கொண்டிருக்கிறார்கள். அவற்றிலே சிலருக்கு கூட ஏன் பெரியாருக்கு இவ்வளவு காசு கொடுத்து செலவழிக்கலாம் என்று கூட கேள்வி கேட்கிறார்கள். அவர்களும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு தமிழக மக்களை வைத்து கொண்டு அரசியல் செய்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்து உள்ளவர்கள் எப்படி இயக்குகிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எனவேதான் இத்தகைய அமைப்புகள், இத்தகைய நிறுவனங்கள், இத்தகைய புத்தகங்கள், இத்தகைய கருத்துக்கள், இத்தகைய கருத்தரங்கள்லாம் காலத்தின் தேவை, தமிழ்நாட்டுக்கு என்றும் தேவை. அந்த வகையில் நாங்கள் இந்த அமைப்பில், இந்த தாய் கழகத்தில் எங்களையெல்லாம் பங்கு கொள்ள செய்து இன்றைக்கு அறிவார்ந்த மன்றத்திற்கு எங்களையெல்லாம் அனுப்பி வைப்பதற்கு இந்த கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தூணாக பலமாக இருந்தது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்து என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.